ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அந்த நாட்டில் ரொம்ப பிரபலம் இல்லாத ஒரு விளையாட்டு மேலே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஆர்வம் ஏற்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணை சுற்றி இருந்தவங்களாம், ஏய், இந்த விளையாட்டெல்லாம் பசங்க தான் விளையாடணும், நீ எப்படி விளையாடலாம், அதுவும் இல்லாமல் பொண்ணு நீ இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டனா ஓ முகம் கை கால்லாம் அடிப்படும், உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இப்பெல்லாம் பேசுகிறாங்க. ஏன், அந்த பொண்ணோட அப்பாவோட எண்ணமே அப்படி தான் இருந்திருக்கு. அதை எதையுமே அந்த பொண்ணு பொருட்படுத்தாமல், ஏன் அப்பாவுக்கு கூட தெரியாமல் அந்த விளையாட்டில் நிறைய பயிற்சி எடுத்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட பேரும் ஃபோட்டோவும் பேப்பரில் வந்ததுக்கு அப்புறமா தான் என் பொண்ணு இந்த விளையாட்டில் இவ்வளோ திறமையானவளா அப்படின்றத அவங்க அப்பாவுக்கே தெரிய வந்திருக்கு. காலப்போக்கில் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் நடக்குது, 2 குழந்தையும் பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணு முன்ன விட அதிகமாக நிறைய போட்டிகளில் பங்கேற்று பரிசும் பதக்கமும் வாங்குறாங்க. ஒரு சமயம் அந்த பொண்ணோட பையனுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனைனால ஆப்ரேஷன் நடக்க இருக்கு. அதே நாள் சைனால நடக்க இருக்கிற ஒரு முக்கியமான போட்டியில அந்த பொண்ணு பங்கேற்கணும். ரெண்டுல எந்த விஷயத்தை அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருந்தாலும் அது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பொண்ணு சைனால நடந்த அந்த போட்டியில பங்கேற்று தங்கப்பதக்கமும் வாங்குறாங்க. அடுத்தே ஒலிம்பிக்ல பங்கேற்று வெண்கல பதக்கமும் வாங்குறாங்க. இந்தியால பாக்ஸிங்ல மொத ஒலிம்பிக் பதக்கம் வாங்கின பெண்மணி இவங்க தான். இவங்க வேற யாரும் இல்ல, மேரிகோம். இவங்க நம்ம நாட்டோட மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. மேரிக்கும் மட்டும் கிடையாது, லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ண முக்காவாசி பேருக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். நம்ம லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது எவ்வளவு இடையூறு வந்தாலும் இந்த மாதிரி ஆட்களோட லைஃப் ஸ்டோரியை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம சாதிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம தேசம் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பாக்கலாம்.